திமுக கவுன்சிலர் ரம்யாவோட கணவர் மரூர் ராஜா தான் வந்து இந்த தொழிலையே நடத்தினவரு. அங்க அவர் தான் வந்து தொழில் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அவர் கைது பண்ணி உள்ள வச்சிருந்தப்ப குண்டாஸ் கூட போட முடியாத அளவுக்கு அமைச்சர் செஞ்சு மஸ்தான் வந்து காவல்துறை அதிகாரிகளையும் எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்தி வச்சிருந்தாரு. இப்ப வந்து நிலைமை வந்து கையை மீறி போனதுக்கு அப்புறம் நேத்து குண்டாஸ் போட்டிருக்காங்க மரூர் ராஜா. அவரோட மனைவி வந்து திமுகவோட கவுன்சிலராக இருக்காங்க, அவங்க பேர் ரம்யா, திண்டிவனம் 20வது வார்டு. அது போக அமாவாசை வந்து அக்யூஸா சேர்க்கப்பட்டிருக்காரு. அவர் வந்து திமுக கவுன்சிலர் தம்பி அப்படின்றாங்க. அப்ப இவ்வளவு பேர் திமுக சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னா இப்ப நீங்க ஒண்ணுமே தெரியல கள்ளச்சாரம். உங்களுக்கு முதல்ல அங்க என்ன நடந்ததுன்னு தெரியுமா? எவ்வளவு பேர் இப்ப கைது பண்ணிருக்காங்க, அதுல எத்தனை பேர் அதிமுக காரணம் உங்களுக்கு தெரியுமா? சரி, திமுக காரங்க இருக்காங்களா இல்லையா? நான் கேக்குறேன், நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க சொல்றீங்க, நான் பதில் சொல்றேன். திமுக ஒன்று முதலமைச்சர் சொன்னார், எந்த கட்சியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் தவறு யார் செஞ்சிருந்தாலும் தண்டிக்கப்படுவாங்க, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லைனர். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பட்டியலின மக்கள்ல ஒரு குடும்பம் வந்து சாமி கும்பிட போகும்போது அந்த கோயில்கிட்ட அந்த ஊர் பஞ்சாயத்து பிரசிடண்ட்டு இழிவுபடுத்தி பேசினார். உடனே 2 மணி நேரம் நடவடிக்கை வந்து சோசியல் மீடியால வந்து எல்லாம் பேசு பொருள் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பேசு பொருள் காட்டுறது? 2 மணி நேரத்துல வந்து அவரை வந்து கைது பண்ண சொல்லி கைது பண்ணிட்டு போகும்போதுதான் உங்க சோசியல் மீடியாவில் வருது, அவரை கூட கைது பண்ணாங்க. கைது பண்ணி வைக்கிறது மட்டும் இல்லை, குண்டாஸ்ல போட்டிருக்காங்க இப்போ. ஓகே, பஞ்சாயத்து பிரசிடன்ட் இப்போ கேட்டுக்கும் போதுல தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து யாராவது சொந்த கட்சிக்காரர் தவறு பண்ணி அந்த தவறு பண்ணவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஏதாவது பண்ணியிருக்காருன்னு ஒன்ன சொல்லுங்க. நான் இப்போ பதில் சொல்றேன். இதுல திமுக கவுன்சிலருக்கு தொடர்பு இருக்கு, ஆனா அரெஸ்ட் பண்ணிருக்கேன்னு ஒத்துக்கிறேன். நான் சொல்றேன், திமுக கவுன்சிலருங்கிறது அல்ல சார், அவங்க கவுன்சிலர் கிடையாது சார், அவங்க ஒய்ஃப் கவுன்சிலர். சரி, இவர் வந்து சாராயம் காய்ச்சி வைக்கிறத பகிரங்கமா நடவடிக்கை எடுக்க சொல்லி 1.5 மாசத்துக்கு முன்னாடி போன மாசம் 14ஆம் தேதி அவர் கைது பண்ணியாச்சு. அப்பவே குண்டாஸ் போடாம இத்தனை நாள் நீங்க யார் சார் அதை சொல்றதுக்கு? அவன் கைது பண்ணிருக்கனாக்கா அவரை கைது பண்ணி என்ன நடவடிக்கைன்னு காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்து கோர்ட்டுக்கு அனுப்பியாச்சு. கோர்ட் வந்து நடவடிக்கை எடுத்து கேஸ் போட்டிருக்கு, ஜெயில அடைச்சிருக்கு. ஜெயில் இருக்கும் போது நீங்க வந்து ஒரு அமைச்சர் அப்பட்டமா ஒரு அமைச்சரை பத்தி நீங்க தேவையில்லாம இப்படி சொல்றதே முதல்ல வந்து தப்பான பழக்கம். அத்தனை பாத்தீங்களா சார்? சண்முகத்தோட இருக்கக்கூடிய அவன் அவங்க அண்ணன் தம்பியோட இருக்கக்கூடிய அவங்க கூட யாரெல்லாம் பிஏவா இருக்காரோ இருக்க அத்தனை பேருமே காசை மாசமான வாங்கிட்டு இவனுங்களும் ஒரு 50 பேர் வச்சு அங்க வந்து சித்தாபூருக்கு பக்கத்துல காய்ச்சிட்டு இருக்காங்க சாராயம். சிவி சண்முகத்தோட ஆளுதான் சாராயம் காய்ச்சி வைக்கிறான், அவனுங்களும் நேற்று கைது பண்ணியிருக்கு. அதுக்குதான் அவனுக்கு அவ்வளவு கோபம். மஸ்தான் அமைச்சர் வந்து அந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாரு. முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அதை எந்த கட்சிக்காரனாலும் பரவாயில்ல, யார் தப்பு பண்ணாலும் தண்டிப்பார். தண்டிச்சது மட்டும் இல்ல, அந்த 14ஆம் தேதி நடவடிக்கை எடுத்து அரெஸ்ட் பண்றாரு. கைது பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆள் வந்து சிறையில் இருக்கான். இப்ப வந்து அவங்க வீட்டுல சாராய பாக்கெட் எடுத்த வழக்கு தான் அந்த வழக்கு போயிட்டு இருக்கு. இருந்தாலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லி அவர் குண்டாசில போட்டுருக்குன்னு போட்டிருக்கு. இந்த இதுக்காக இல்ல, அவரை வந்து நடவடிக்கை எடுக்காம நீங்க இது நடந்தது எப்போ? 3 நாளைக்கு முன்னாடி. கைது பண்ணது எப்போ? போன மாசம் 14ஆம் தேதி. அப்ப இதுக்காகவா பண்ணாங்க? யார் அது வந்து அவன் சாராய விக்கிறான்னு தெரிஞ்சதுமே கைது பண்ணிருக்காங்க இல்லையா? அந்த நடவடிக்கை சொல்லுங்க நீங்க. புகைப்படம் எடுக்கிறது இல்ல சார், இப்ப எல்லாருமே ஒரு கட்சியில் இருக்கிறாங்க, ஒரு தலைவர் வர்றாங்க. இப்ப நானே போற ஊருக்கு நிறைய பேர் வீட்டுக்கு வருவாங்க, ஆனா ஒரு செல்பில போட்டோ எடுத்துக்கிறாங்க. அந்த படத்தை எடுத்துட்டு அவன் ஏதாவது ஒரு தவறு பண்ணியிருந்தானா? செல்வராஜ் கூட இருக்கான் பாருங்க, அந்த படத்துல இவருதான் போனாரு. நீங்க ஆருத்ரவ காலத்துல அண்ணாமலை என்ன சொன்னீங்க? அண்ணாமலையோட ஹரிஸ் போட்டோ எடுத்திருக்காரு பாத்தீங்களா அப்படின்னு கேட்டீங்க. போட்டோவை பத்தி நான் ஒரு தடவை கூட உங்ககிட்ட பேட்டியில சொல்ல, அது சொல்ல வர திமுக சொன்னாங்கன்னு சொல்ல வர்றேன், சொல்ல வர்றான். இதுல வந்து நான் இப்ப சொல்றேன், சி வி சண்முகம் ஒரு தரமான தகுதியான ஒரு அரசியல்வாதி கிடையாது. என்னைக்கு வந்து அவர் இவ்வளவு பேசுறாரு இல்லையா, இந்த குட்கா வித்து அவருக்கு தெரியாதா? கைது பண்ணது தெரியாதா? 80 கோடி ரூபா விஜயபாஸ்கர் வீட்டில் எடுத்துகிட்டு போனது தெரியாதா? எடப்பாடி பழனிசாமி செய்கிறது அயோக்கியத்தனம் போல தெரியாதா? ஏன் தைரியம் தான் நீ ஒரு நாளில் நேர்மையான மனசில் வந்து தைரியமாக பேசி பார்க்கலாம். சும்மா அவர் கூட இருக்கிறவங்கள கைது பண்ணிட்டாங்களே, இது ஒரு 50 பேருக்கு மேலே. இப்போ கைது பண்ணியிருக்கிற 2000 பேரில் 1300 பேர் வந்து அதிமுகவில் பொறுப்பு இருக்கிறவங்க, மீதி 700 பேர் திமுக.
திமுகவில் இருக்கிற சிலரும் கைது பண்ணிருக்காங்க. ஆனா அதிமுக அதிகமானவங்களை கைது பண்ணிருக்காங்க. விழுப்புரம் மாவட்டத்துல இவர் கட்சி நடத்துறதே சிவி சண்முகத்தோடு இருக்கிற எல்லாருமே குடிகாரனுகளும் சாராய விக்கிறவங்களும் கஞ்சா விக்கிறவங்க தான்.